வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுரேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற என்னென்னு சொன்னால், வாரில் இருக்கிற அல்டாரன்ற எஸ்பிளான்ன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால், கடலுக்குள்ளே ஒரு தீவுமயம் உண்டு. அங்கே தான் நம்ம இன்றைக்கு போகிறோம். இன்றைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் அந்த இது வந்து இந்த பின்னாடி இருக்கிறது தான் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2.5, அதான் சொன்னால் 2 BT 500 பில்ஸ் தான் இந்த இதுக்கு. இங்கே போய்ட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் அதே இது அவங்க இதுன்றிருக்கு இது இருக்கு வேன் இருக்கு. வேன் மூலமாக அவங்க ஏற்றி கொண்டு விடுவாங்க இங்கேருந்து போகிறதுக்கு. இதுதான் வந்து போகிற ரூட். இங்கேருந்து போகிறதுக்கு 2 நிமிஷம் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் போட்டில் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அந்த போட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு வரையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இதையும் அங்கே இஸ்லாம் எப்படி இருக்கி எப்படி என்ன மாதிரி தீவு எப்படி இருக்கி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் அந்த போட்டு. இதெல்லாம் நம்ம போகிறோம். நம்ம இந்த இதுக்குள்ளே அல்டார் இஸ்லாந்துக்குள்ளே இதுக்குள்ளே இந்த போட்டெலாம் போகிறோம். வாங்க எப்படி இருக்கிறது போகும் சார். இதுதான் அந்த போட். இதுதான் புக் பண்ணியிருக்கேன். இப்போ போய் இது போகலாம். அப்படியே போகும் பாருங்க. வந்து வேற லெவலில் இருந்துச்சு. வேற பார்க்கறதுக்கு இதை வந்து இது பாருங்க. நான் அங்கே வந்த போட் இது வந்து இது வந்து அதுதான் அந்த ரூட்டெல்லாம் வந்து ஐயா அல்டார் தான் இங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த கடலை குளிக்கிறது சுற்றி வளர்ச்சி கடலாக தான் அதில் இது இது அந்த அர்த்தி ஒன்று இருக்கு. அது வந்து பெட்ரோல் எடுக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போவோம். இறுக்கி இருக்கிறது அங்கே உள்ளே போய்த்து எப்படி என்ன இறுக்கி எப்படி என்ன இது இருக்கணும் உள்ளே போய் பார்ப்போம். வர வழியிலேயே ஒரு இது மைத்தை ஒரு உருவத்தை வச்சு அனுப்பாங்க. வர வழியிலேயே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? செய்ம ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க வர வழியிலேயே. ஆனால் இங்கே எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்னென்ன இருக்குது எப்படி என்ன இது இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சீசா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. இப்போ நைட்லாம் நினைக்கிறேன். இப்போ வந்து 11 o'clock இப்போ மார்னிங். அதில் வந்து இப்போ இல்லை. இது வார் இந்த பார். இது வந்து இதுவும் நைட்டு தான். ஏன்னா பார்பிக்யூ அடிக்கிறோம். இது போய் பார்ப்போம். சின்ன சின்ன கூடாரங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கு உள்ள. இந்த இதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. கூடாரமாக கட்டி வச்சாங்க. வரங்க இதால் பார்க்கறதுக்கு வேறு நல்லா தான் இருக்குது. நைட்டில் கொஞ்சம் ஒரு ஈவினிங் போல் வந்த மட்டும்னா ஃபேமிலியாக வரலாம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து வழியால் வந்து ஃபுட் எடுத்து வரலாம். இங்கே கொண்டு வரலாம். நீங்கள் ஃபுட்டு இங்கே வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் வழியாலேருந்தும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறு இதில் அப்படி ஐடென்டிலாம் விட மாட்டாங்க வழியாலேருந்து ஃபுட் எடுத்து வர்றதுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் எடுத்து வரலாம். வழியிலேருந்து ஃபுட் எடுத்து வரலாம்.
இருக்குது. வாங்க இங்க நைட் ஸ்டே பண்ற ரூம் இருக்குது. இந்த ரூம் வெளியல உள்ள போய் இல்ல அது வெளியல நான் உங்களுக்கு காட்டுவேன் என்னன்னு. சீஜாண்டி இது வந்து சின்னதானே இதுதான் சின்னதா ஒரு இது வச்சுக்காங்க ரிலாக்ஸ் அடிக்கிறதுக்காக. சின்ன கூடாரமெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து. ஆனால் தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்கு. இந்த டைமில் ஈவினிங் வந்தால் சும்மா இது செய்கிறதுக்கு இதில் குளிக்கிறது சூப்பராக இருக்கும் பாருங்கள். தண்ணியில் இது கலரை பார்த்தீங்களா, தண்ணியில் கலராக தெரியும் நீல கலரில் இருக்கு கடல். படிச்சு நடிக்க இதை அங்கே இங்கேருந்து பார்க்குறதுக்கு அலையே இல்லாத இடம் வந்து பார்த்திங்களா, அலையே வேணும். அவடத்துலேருந்து பாருங்கள் அவடத்தில் இருக்கு வந்து இதுதான் சில்ட்ரன் சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு விளையாடலாம். நீங்கள் பெரியாக்கள் விளையாடலாம் அப்புறம் விரிக்கிறதுல இந்த இதுக்கு மேலே வரி பார்ப்போமா. இந்த கூடாரத்தில் இந்த கூடாரத்தில் வரி பார்ப்போம். எப்படிங்களா இதில் வந்து இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி ஏன்னா அந்த வெயிலுக்கு இங்கே வந்து இருந்தீங்கடா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து இதுதானே ஈச்ச மர இதெல்லாம் இதெஞ்சிருக்காங்க. இது ஹோட்டல்லாம் வந்து சூடாக இருக்காது, சூடாக அறியாது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே இருந்து பாருங்க இல்லை அந்த அந்த இடத்துல கூட இந்த வீடு வீடு மாதிரி தானே அதுதான் வந்து ரூம். நீங்கள் அதில் ஒரு நாளைக்கு இருக்கலாம். இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நார்மல் டேஸில் வந்து 30 VD தான், நார்மல் டேஸில் வந்து 30 VD. ஆனால் இப்போ வந்து 15 VD 50% ஆஃபர் நினைக்கிறேன். 15 VD வந்து நீங்கள் ஒன் டே வந்து ஸ்டே பண்ணலாம். வாங்க அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னா. நான் உள்ளே போகவே இல்லை, வெளியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி காட்டுவேன். கொஞ்சம் ஈவினிங் போல் வந்தால் நிறைய இது இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்தது ஒரு 11 o'clock மார்னிங் அப்படி வந்தது தான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணேன். நல்லா இருக்கு. இதில் கிறிஸ்டின் இது போட்டிருக்காங்க என்ன தெரியும், அது சேர்ச்சா இல்லை ஜெயிக்கிறதுக்குரிய இடமானு தெரியாது. அது கிறிஸ்டின் இதை வந்து போட்டிருக்காங்க இப்போ தெரியுமா நினைக்கிறேன். இந்த அடுத்தது கூல் பார், கூல் பார் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த போட்டிருக்காங்க பாருங்க ப்ரைஸ். ஒன் டே ஒன் பெட்ரூம் போட்டு போட்டிருக்காங்க 60 days ஓவர் நைட். அதே மாதிரி 40 days இதில் போட்டிருக்காங்க பாரு. இந்த போட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். இந்த போட்லையும் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போகலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே இது நினைக்கிறேன் பாருங்க, இந்த லைட் கோல் மாதிரி நினைக்கிறேன். இது ரெஸ்டாரண்டா இல்லை டென்ட், இது டென்ட் அப்படிங்கிறீங்களா. இதுக்குள்ளே இது பிக்வாஸ் ஆகிட்டு நான் போகிறது இல்லை இல்லை. நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுற ஆளாக இருந்தால், பாஸ்கெட் விளையாட்டு போல் ஆளாக இருந்தால் இங்கே இருக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு அந்த இடம் வச்சுக்காமல் இருக்கும் பாஸ்கெட் பால்.
ya ஒரு ரெஸ்டாரன்ட் கிடையாது நிறைய ரெஸ்டாரன்ட் இருக்கு பாருங்க எல்லா இடமும் ரெஸ்டாரன்ட் தான் இருக்கு பா ஸ்கூல் வரும் ரெஸ்டாரன்ட்டும் பார் மட்டும் இருக்கு இப்போ நீங்க கண்டிப்பா நீங்க பஹரீன்ல இருந்தா இல்ல ஃபியூச்சர்ல நீங்க பஹரீனுக்கு வந்தா இந்த இடத்துக்கு வரதுக்கு தவறாதீங்க என்ன இப்பியான இடங்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு நமக்கு சான்ஸ்கள் கிடையாது என்ன ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான் நான் இது வரைக்கும் பஹரீன்ல வந்து இந்த போட்டில் வருவோன்னு நான் நினைக்கல நான் ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு வந்திருக்கேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வரும்போது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ பரவாயில்ல இது வந்து இந்த ஈவினிங்கில் ஒரு ஒன் டே வந்து நீங்கள் புக் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கிறது பார்ப்போம் இந்த முன்னாடி இருந்து செக் அவுட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதில் பாருங்கள் போயிட்டு அவங்களோட கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இருக்கணுமோ அப்படி வந்தீங்கன்னா அவங்கள கால் பண்ணி கேட்டுட்டு ஆஃபர் போட்டிருக்காங்களா இல்லை நார்மலான ஃப்ரைஸ் அப்படின்ட்டு கேட்டது இல்லை வீக்கெண்டுக்கு ஒரு ஃப்ரைஸ் இருக்குது நீங்கள் வீக்கெண்டுக்கு வந்தால் இது நல்லா க்ரௌட்டாக இருக்கும் ஸோ வீக்கெண்டுக்கு வராமல் நார்மலாக நீங்கள் ஃபேமிலியாக வரேன்னு சொன்னால் நார்மலான டைமுக்கு வந்தாலும் குறைஞ்ச ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் இது செய்யலாம் ஸோ வரங்க எப்படி இருக்கு இந்த வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு இது இங்கே ஹை டைவிங் பண்ணலாம் அதுக்குரிய இது இருக்குது இதே மாதிரி எத்தனை நிறைய நிறைய இது இருக்குது அதே மாதிரி இது வந்து பெரிய கூடாரம் இங்கே அது எப்படி கேட்டாலுன்னா என்ன இப்படியான கூடாரத்தில் நீங்கள் இருக்கிறாங்க சின்ன கூடாரம் மாதிரி பாருங்கள் எவ்வளோ வினடா இருக்குன்னு வருங்க பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கு கண்டிப்பாக இப்படி என்னத்தை மிஸ் பண்ணாதீங்க வரல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போய் பார்ப்போம் சரியாக இதெல்லாம் இதுக்கு பரவாயில்லாம இதுக்கு போய் பார்ப்போம் எவ்வளோ அழகாக பாருங்க கடலை பாருங்கள் கடலை பார்க்க குளிக்கணும் ஆசை மாதிரி பாருங்க எவ்வளோ இதாக இருக்க பாருங்க கடல் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி இங்கே போய் தூண்டில் போடலாம்னு நினைக்கிறேன் நான் இது இந்த போட்டும் கிடையாது தூண்டில் போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தூண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இதை பாருங்க இந்த பறவைலாம் இருக்கு கொக்குமா எல்லாம் இருக்கு கடல் காகமா அப்படின்னு தெரியாதுல நான் இது இது ஒரு பறவை இருக்கிற மாதிரி இருக்கு அதில் பார்த்தீங்களா இதுதான் அது இதோ ஒரு ரோன் சோட்டன் எடுத்தால் நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட ரோன் இல்லையே ஃபியூச்சரில் பார்க்கலாம் ரோன் சோட்டன் எடுத்துருந்தால் சட்டப்படுத்துங்க இந்த தீவு வந்து ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு ரோன் சோட்டில் நம்மள்கிட்ட ரோன் இல்லாதபடியாக சும்மா உங்களை என்னால் முடிஞ்சிடக்கும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வாரியும் வந்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் வாங்க இந்த இடத்து எடுக்கலாம் குறைஞ்ச எல்லப்பில தான் இது பாருங்கள் 2.5 தான் அதாச்சும் 2.5 பில்ஸ் தான் ஒரு ஆளுக்கு குறைஞ்ச வில தான் பாருங்கள் சின்ன பிள்ளை விளையாடுறோம் எங்களை லவ்வர்ஸ் எல்லாம் இருக்கு இதே மாதிரி இங்கே ஜிம் அடிக்கிற இடம்டா இங்கே ஜிம் செய்கிறது நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஃப்ரீன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரீ தான் வச்சிருப்பாங்க ஓப்பனாக தான் இருக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஜிம் இது
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ராவணன் யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்களுக்கு சுரேஷ், பாய்.